பாதாம் பால் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் பாதாம் பருப்பை வந்து துகள் நிற்கிங்க, ஒரு 20 பருப்பு எடுத்துக்கிட்டு நல்லா பவுடராக தெரிச்சிக்கிங்க. தெரிச்சதுக்கப்புறம் அந்த தெரித்த அந்த பவுடரை தான் நம்ம பாதாம் பாலுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ வந்து அது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாதாம் பருப்பை ஊற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிங்க. இந்த பாதாம் பருப்பை நல்லா ஊற வைக்கணும். தோல் எடுத்ததுக்காக இந்த பாதாம் பருப்பை நம்ம ஊற வைக்கப்போம். இப்போ இது ஊறணும். ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் ஊறினதுன்னா இந்த தோலை எடுத்துடலாம். இப்போ நம்ம இரவு ஊறப்பட்ட பாதாம் பருப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து தோல் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுப்போம். இப்படி நம்ம தோல் நீக்கிக்கிடும் நோக்கி தோல் நீக்கி எடுத்துடணும். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடணும். இப்போ இந்த பாதாம் பாலுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கினதுக்கப்புறமா அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் அந்த அரைச்ச பவுடரில் இருந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்குங்க. 1 ஸ்பூன் எடுத்து 1/2 டம்ளர் பாலில் போட்டு நல்லா திருப்பி வந்து கொதிக்க வைக்கணும். எவ்வளோ தூரம் கொதிக்க வைக்கிங்களோ அந்த அளவுக்கு அதோடைய எஃபெக்ட் ஃபுல்லாக இறங்கும். 3-4 கொதி 5 கொதி வரைக்கும் இறக்கணும். இறக்கி நான் அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா கடைசியாக வந்து 1/4 ஸ்பூன் நம்ம மசாலா இருக்கு பாருங்கள், இந்த மசாலா பாலுக்கு சேர்க்கக்கூடிய அந்த மசாலா வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா வந்து இதோட ஆட் பண்ணி 1 கொதி அல்லது 2 கொதி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டி தேவைக்கு சுகர் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா தாது புஷ்டி உண்டு பண்ணும், உடம்புக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் தரக்கூடியது. அது போக என்ன படிக்கிற குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இது சாப்பிடணும் கண்டிப்பாக. இதில் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து இதில் நிறைய இருக்குது. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது, பெண்களுக்கும் தேவையான எல்லா எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது, பலகீனத்தை நீக்கக்கூடியது. அதாவது வந்து ஓவர் உஷ்ணத்தினால் போகக்கூடிய அந்த மேகம் அதிகமாக போனதுனால பலகீனத்தையும் சரி பண்ணி கொண்டு வந்துடும். அது போக என்னென்னா அந்த அதாவது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா எப்போ இந்த பாலை சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மின்சஸ் வந்து அதிகமாக போய் அல்லது மின்சஸ் நின்னதுக்கப்புறமா ஒரு பலகீன உடம்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த மின்சஸ் வந்து அதிகமாக போகக்கூடிய டைமிங்லேயும் இதை சாப்பிடலாம். சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த எனர்ஜிலாம் வந்து உங்களுக்கு திருப்பி உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த பாதாம் வந்து மசாலா பால் வந்து இந்த பாதாம் மசாலா பால் வந்து ஏன்னா இது போக இதில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. பாதாம் வந்து நீங்கள் எந்த முறையில் சாப்பிட்டாலும் அது நன்மையை தான் செய்யும், தீமை செய்யாது. அளவுக்கு அதிகமாக கொழுப்பு இருக்கிறவங்க மட்டும் இந்த வகையான பால்களை வந்து எடுக்கக்கூடாது. ரொம்ப குண்டு குண்டுன்னு இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஒரு மீடியமாக உள்ள நிலையில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிடலாம். இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அருமருந்தாக இருக்குது இந்த பால் மசாலா பால், இந்த பாதாம் மசாலா பால். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து அதோடய பலன்களை சொல்லுங்கள். இந்த மசாலா தயாரிக்கிறத பற்றிய செய்முறை விளக்கங்களை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.